அப்படியே போட்டு மாப்பிள்ள போய் கல்யாண பெருமாளை சேவிச்சுட்டு வாங்க. மாப்பிள்ள வாங்க போலாம். அக்கா வாங்க. அக்கா இல்ல அறிவு, நீங்க போயிட்டு வாங்க, எனக்கு டயர்டா இருக்கு, நான் கொஞ்சம் அப்படி உட்காந்துக்கிறேன். சரிக்கா வாங்க போலாம். வாங்க மாப்பிள்ள போப்பா. இன்னொரு பேருக்கும் அப்புறம் அவங்க அம்மா, அவங்க அம்மாவோட பேரும் நட்சத்திரமும் எனக்கு தெரியாது. அதனால என்னம்மா குடும்பத்துக்கே சேர்த்து செஞ்சுட்டா போச்சு. எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வருது, பேசிட்டு. சரி சீக்கிரம் பேசிட்டு வாங்க. ஆதிக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். ஆதியோட அம்மா இன்னும் ரொம்ப நாளைக்கு நல்லா இருந்து பேரன் பேத்தியோட சந்தோஷமா இருக்கணும். சரி வாங்க மாப்ள, சாமிக்கு வாங்க போலாம். என்ன இது, இத நான் கொண்டு வரலையே, இது எப்படி என்கிட்ட? சாமி என்னமாச்சு? அது ஒண்ணும் இல்ல, இது யாருதுன்னு தெரியல, தவறி என் கூடையில விழுந்துருச்சு. இது யாரதோ அவங்க கேட்டாங்கன்னா கொடுத்துருங்க. அட கடவுளே, இது உன்கிட்ட வந்துருச்சா? சரியா போச்சு போ. என்னாச்சு சாமி? இல்லம்மா, இதுக்கு முன்னாடி ஒரு குடும்பம் வந்து அம்பாளுக்கு முதல் பத்திரிகை வச்சு அபிஷேகம் பண்ணிட்டு போனாங்க. அவளோட மாங்கல்யம் தான் இது. ஐயோ, இவ்வளவு நேரமா தேடி பார்த்துட்டு
இப்பதான் கிளம்பி போறாங்க. சாமி, அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க, நான் போய் கொடுத்துறேன். பாவம், பூஜை பண்ண மாங்கல்யம் காணும் தெரிஞ்சா அதுக்கு ரொம்ப சங்கடப்படுவாங்க. அவங்க வெளியிருக்காரங்கம்மா, நீ இப்ப எங்க போய் தேடுவ? அவங்களே வேற வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. பாரதி, இது அம்பாளே உனக்குன்னு பார்த்து கொடுத்துருக்கா. இது உனக்கு வந்து சேரணும்னு விதி இருந்தா அது உன்கிட்ட தான் வந்து சேரும். சாமி, இப்ப நான் இதை என்ன பண்றது? அவ உனக்குன்னு தானே கொடுத்துருக்கா. இந்த இத நீயே வச்சுக்கோ. சாமி, இல்ல. முடியுமா, வாங்கிக்கோமா. இந்த வச்சுக்கோ. உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை சீக்கிரமே அமையும். பாத்தியாமா, அம்பாளே ஆமான்னு சொல்லிட்டா. தயங்காம போமா, எல்லாம் நல்லதே நடக்கும். சரிங்க சாமி. போமா. அம்மா, அந்த பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமையணுமா. வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம். பொண்ணுக்கு புடவை எடுக்கணும். அந்த சைடு மேல செகண்ட் ஃப்ளோர். செகண்ட் ஃப்ளோரா? ஓகே. வாங்க மாப்ள. வாங்க மேடம். என் பையனுக்கு கல்யாணம். அப்படியா? பொண்ணுக்கு ஒரு நல்ல முகூர்த்த புடவை எடுத்து காட்டுங்க. ஓகே மேடம். நீங்க எந்த மாதிரி புடவை பாக்குறீங்க? போய் பாரு. லேட்டஸ்ட் ஏதாவது? எல்லா வகையான பட்டும் எடுத்து போடுங்க. எது வேணுமோ அதை நாங்க எடுத்துக்கிறோம். ஏங்க, எல்லாத்தையும் வாங்கி கடையா வைக்க போறான். காணாதத கண்ட மாதிரி எப்படி அலையுது பாருங்க. மேடம், காஸ்ட்லியா தாங்க. ஓகே மேடம். அம்மா, இது நல்லா இருக்கா? மாமா, இது நல்லா இருக்கா? சரி, நீங்க என்ன கலர் டிரஸ் எடுக்க போறீங்க? அதாவது மாடல் ஏதாவது ஐடியா இருக்கா? இல்ல, எனக்கு எதுவும் ஐடியா இல்ல. சரி விடுங்க, நானே இங்க எனக்கு பிடிச்ச கலர் ஒன்னு செலக்ட் பண்றேன். அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு நானே செலக்ட் பண்றேன். இது ரொம்ப அழகா இருக்குல்ல. மாப்பிள்ளைகிட்ட காட்டு. மாமா, இது நல்லா இருக்கா? ஓகே தான் ஸ்வேதா. ஏய், அவருக்கு பிடிக்கல போல இருக்குடி, வேற எடுக்கலாம் வா. மா, எப்படி பார்த்தா எப்படிமா தெரியும்? நான் கட்டிட்டு வரேன் பாரு, அவரே அசந்து போய் சூப்பர்னு சொல்லுவாரு. சரி சரி. ட்ரையல் ரூம் எங்க இருக்கு? ஆப்போசிட்ல இருக்கு மேடம், போய் மாத்திட்டு வா. ஓகே, ட்ரையல் பண்ணி பாருங்க. ஓகே, நான் மாத்திட்டு வரேன். இல்ல வேண்டாம்.
உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு. நான் சொன்னல்ல, நான் சாரி கட்டினா மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும். மாமா, இது உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அத்தை, இதுதான் நான் கல்யாணத்துக்கு கட்ட போற சாரி. சரி சரி, அறிவு, நம்ம போய் நகை எடுத்துடலாமா? சரிக்கா, இங்கே வாங்கிக்கலாம். சரி அதி, வா. வாங்க மாமா. Let's come in. சொல்லுங்க பாரதி. சார், நீங்க கேட்ட ஃபைல் என்ன? எல்லாமே மாறி இருக்கு பாரதி. இது நான் கேட்ட ஃபைலே இல்ல. ஐ ஓகே? சாரி சார், நான் கரெக்டான ஃபைல் எடுத்துட்டு வந்துடுறேன். போங்க. ஸ்வேதா, கோவில்ல மாங்கல்யம் தொலைஞ்சதுன்னு சொன்னல, அதையும் எடுத்துக்க ஸ்வேதா. என்ன பாக்குறீங்க? திருமாங்கல்யம் காட்டுங்க. சரிங்க மேடம். தாலி மட்டும் தானா? கல்யாணத்துக்கு எனக்கு நகலாம் இல்லையா? ஏய், அதான் மூணு நாள் செட்டு நகை வச்சிருக்கல, அப்புறம் என்ன? சரி விடுப்பா, புது டிசைன் பா, கல்யாணத்துக்கு போட்டா நல்லா இருக்கும். அவதான் ஆசையா கேக்குறாள், வாங்கி கூட ப்ளீஸ். சரி, உனக்கு வேண்டியதெல்லாம் போய் பாரு. சரிங்க. அங்க பாருங்க. மாமா, நல்லா இருக்கா? அத்தை, ஓகேவா? ஓகேமா, ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இத பாரு. என்னங்க பாருங்க? ஓகேதானே? இதே நல்லதா இருக்கு. இதை எடுத்துக்கிறோம், இதை அப்படியே பில் போட்டுருங்க. அப்படியே இந்த ஜுவல்ஸ்கெல்லாம் கூட சேர்த்து பில் போட சொல்லிடுங்க. ஓகே மேடம். என் பாதி, நம்ம கிளம்பலாமா? என்ன முக்கியமான வேலை? சரி, முடிஞ்ச அளவுக்கு நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வந்து சேருங்க மாப்பிள்ள. சரியா? சரி சரி, போலாம். பாரதி, பாரதி, வா சாப்பிட போலாம், எனக்கு பசிக்குது. இல்ல லதா, எனக்கு பசிக்கல, நீ போய் சாப்பிடு. சரி, சாப்பிடலன்னா என்ன, அட்லீஸ்ட் கம்பெனியாச்சு கொடு. இல்ல, எனக்கு தலை வலிக்குது, நீ போயிட்டு வாயே ப்ளீஸ். சரி ஓகே, நான் போய் சாப்பிடுறேன்.
தமிழ். ஏய், என்னடா ஆச்சு? ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? அம்மா, என் ஃப்ரெண்ட் இன்னைக்கு என்ன வந்து பார்க்கவே இல்லம்மா. ஓ, அதுக்கு தான் மேடம் இப்படி சோகமா உட்கார்ந்திருக்கீங்களா? தினமும் வந்து அவர் உன்னை பார்த்துட்டு இருக்க முடியுமாடா? அவருக்கு ஏதாவது வேலை இருந்திருக்கும்ல? முன்னாடி எல்லாம் டெய்லியுமே வந்து என்ன பாப்பாரு இல்லம்மா, இப்போ ரெண்டு நாளா வர்றதே இல்ல. என் ஃப்ரெண்டுக்கு என் மேல பாசமே இல்ல. அப்படிலாம் இல்லடா, ஒருவேளை அவருக்கு ஏதாவது நிறைய வேலை இருந்திருக்கும். அப்படி இருந்தும் டைம் இருக்கும் போதெல்லாம் உன்னை வந்து பாத்துட்டு தானே இருக்காரு. சும்மா சும்மா அவர் வரலன்னா ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, சரியா? அப்புறம் ஏமா இத்தனை நாள் வரவே இல்ல? தமிழ், உனக்கே தெரியும்ல அவருக்கு மேரேஜ் ஆக போதுன்னு. அவருக்கு கல்யாணத்துக்காக ஏதாவது வேலை இருக்கும்டா, பிஸியா இருப்பாரு. நாளைக்கு பாரு, அவர் கண்டிப்பா உன்னை வந்து பாப்பாரு. நிஜமா? நிஜமா. அப்படி அவரு நாளைக்கு வரலன்னா நான் சாப்பிட மாட்டேன், ஸ்கூலுக்கும் போக மாட்டேன். தமிழ், நான் தான் வருவாருன்னு சொல்றேன்ல, நீ பேசாம படுத்து தூங்கு. படுத்துக்கோவா. ரெண்டு நாளைக்கு இவ எப்படி இருக்காளே? ஒருவேளை லதா சொன்ன மாதிரி ஆதிக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவர் சென்னையிலேயே இருந்துட்டா, இவளை எப்படி சமாளிக்க போறன்னு தெரியலையே. மாதிரி தெரியுது.